எஃப்னா தமிழ் டிவியின் பிரதான செய்திகள். இன்று 22 திகதி 2 மாதம் 2020 60 பேருக்கு அதிபர் நியமனம். வன்னியில் பொறுப்பேற்க 30 பேர் பின்னடைப்பு. வடமாகாண கல்வி அமைச்சினால் கடந்த 10 திகதி 60 பேருக்கு அதிபர் நியமனம் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர்களில் 30 அதிபர்கள் மட்டுமே தமது பதவிகளை பொறுப்பேற்றுள்ள நிலையில் 30 அதிபர்கள் தம் கடமைகளை பொறுப்பேற்கவில்லை என்று கூறப்பட்டிருக்கின்றது. மாகாணத்தில் உள்ள பாடசாலைகள் பலவற்றிலும் அதிபர்கள் வெற்றிடங்கள் நிரப்புவதற்காக நடாத்தப்பட்ட போட்டி பரீட்சையில் சித்தியடைந்த 60 பேருக்கு கடந்த 10 திகதி நியமனம் வழங்கப்பட்டது. இந்த நியமனங்களில் அதிகமானவை வன்னி பாடசாலைகளுக்கானது. இந்த நிலையில் 30 அதிபர்கள் பதவியேற்றுள்ளதுடன் 30 அதிபர்கள் இன்னும் பதவி ஏற்காமல் இருந்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்தியாவுக்கு தினசரி விமான சேவை புதிய நேர அட்டவணை வெளியீடு. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இந்தியாவுக்கு நாளாந்தம் விமான சேவை எதிர்வரும் 27 திகதி முதல் இடம்பெற உள்ளதாக அலைன்ஸ் ஏஆர் நிறுவனம் அறிவித்துள்ளது. யாழ் வர்த்தகர் சங்கத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அலைன்ஸ் நிறுவன பிரதிநிதிகள் இதனை உறுதிப்படுத்தியிருக்கின்றனர். கடந்த நவம்பர் 11 யாழ் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஆரம்பித்த விமான சேவை வாரத்தில் திங்கள், புதன், சனி ஆகிய 3 தினங்கள் மட்டுமே இடம்பெற்று வந்த நிலையில் எதிர்வரும் 27 திகதி முதல் வாரத்தின் 7 நாட்களும் விமான சேவை இடம்பெற இருக்கின்றது. தனியார் துறை ஊழியர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் ஜனாதிபதி கோத்தபாயா. இலங்கையில் சுமார் 500,000 தனியார் துறை ஊழியர்களுக்கும் நிரந்தர சம்பளம் கட்டமைப்பை உருவாக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இதற்காக ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவினால் தேசிய சம்பள ஆணையம் ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இதுவரை காலமும் இயங்கிய தேசிய சம்பளம் மற்றும் பணியாளர் ஆணையத்துக்கு அரச ஊழியர்களின் சம்பளத்தை கையாள்வதற்கும் அரச நிறுவனங்களின் சம்பளம் குறித்து பரிந்துரைகள் செய்வதற்கு மாத்திரமே அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தது. புதிய தேசிய சம்பளம் மற்றும் பணியாளர் ஆணையம் அரச நிறுவனங்களுக்கு மேலதிகமாக தனியார் நிறுவனங்கள், சட்டப்பூர்வ வாரியங்கள் மற்றும் தனியார் துறை உள்ளிட்ட அனைத்து அரச நிறுவனங்களின் சம்பளம் குறித்து முழுமையான விசாரணை நடத்துவதற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மன்னாரில் முஸ்லீம் ஆண்களை திருமணம் செய்த 2026 தமிழ் பெண்கள். மன்னார் மாவட்டத்தில் 2026 தமிழ் பெண்கள் முஸ்லீம் இளைஞர்களை திருமணம் செய்துள்ளனர். 12 தமிழ் இளைஞர்கள் முஸ்லீம் பெண்களை திருமணம் செய்துள்ளனர் என்று மாவட்ட செயலக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 2018 மன்னார் மாவட்ட செயலக புள்ளி விவரங்களின்படி இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. மன்னார் மாவட்டத்தில் 71,868 முஸ்லீம்கள் வாழ்கின்றனர். 34,494 பேர் ஆண்கள், 37,374 பேர் பெண்கள். 71,868 முஸ்லீம்களில் 69,854 பேரே முஸ்லீம்கள். 2026 தமிழ் பெண்கள் முஸ்லீம் ஆண்களை திருமணம் செய்துள்ளனர். 12 தமிழ் இளைஞர்கள் முஸ்லீம் பெண்களை திருமணம் செய்திருக்கின்றனர். போலீஸ் உத்தியோகத்தரின் அந்தரங்க உறுப்பு வெட்டப்பட்டது. சிறைச்சாலைக்குளிருந்து நேரடியாக பார்த்த கள்ளக்காதலியின் கணவன். இலங்கையில் நடந்த துயரம். கடவத்தையில் கடத்தப்பட்டு கொல்லப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தரின் மரணத்தை சிறைச்சாலையில் இருந்த குற்றவாளியொருவர் கைத்தொலைபேசி மூலம் பார்த்து கொண்டிருந்த அதிர்ச்சி தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. கடத்தப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளான போலீஸ் உத்தியோகத்தரின் ஆண் உறுப்பு வாளால் வெட்டப்பட்டுள்ளது. கொல்லப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தரின் கள்ளக்காதலியின் கணவர் சிறைச்சாலிலிருந்து கொலையை பார்வையிட்டிருக்கின்றார். 4 நாட்களாக காணாமல் போயிருந்த கடவத்தை போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த ஜெயந்த ராஜபக்ச என்ற போலீஸ் உத்தியோகத்தரின் சடலத்தை பன்னவிளைவில் உள்ள காட்டில் போலீசார் மீட்டிருக்கின்றனர். போலீஸ் உத்தியோகத்தரை கொன்று அவரது புறப்பொறுப்பை பகுதியை துண்டித்துவிட்டு விசாரணையை தெரிய வந்துள்ளது. போலீஸ் உத்தியோகத்தரை கடத்தி கொலை செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பலை வழிநடத்திய குற்றவாளி சுதா போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் அநாகரிகமாக நடந்து கொண்ட ஆறுமுகன் தொண்டமான். தோட்டத் தொழிலாளர்களுக்கு 1,000 ரூபாய் சம்பள கொடுப்பனவு தைப்பொங்கலுக்கு கிடைக்கும் என்று நான் சொல்லவில்லை. அந்த கொடுப்பனவு 3 மார்ச் நிச்சயம் கிடைக்கும் என்று யாழ்ப்பாணத்தில் தெரிவித்துள்ள சமூக வலுவூட்டல் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் அது பற்றிய கேள்வி எழுப்பிய ஊடகவர்கள் மீது சீறி பாய்ந்திருக்கின்றார். மலிக மாணவர்களுக்கு தங்குமிடம் அமைக்க யாழ்ப்பாணத்தில் காணி கூறும் ஆறுமுகன் தொண்டமான்.
யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கின்ற மலேக மாணவர்களுக்கு தங்குமிடம் அமைப்பதற்கு காணியொன்றை அடையாளப்படுத்தி கொடுக்குமாறு யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் அங்கஜன் ராமநாதனிடம் சமூக வலுவூட்டல் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இலங்கையில் மனித உரிமைகள் மீளவும் மீறப்படலாம், ஐக்கிய நாடுகள் எச்சரிக்கை. மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 30-1 என்ற பிரிவினையில் உள்ள விடயங்களை இலங்கை பாதுகாத்து நிறைவேற்றும் என்று எதிர்பார்ப்பதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். மனித உரிமைகள் பேரவையின் 43rd கூட்டத்தொடர் இம்மாத இறுதியில் நடைபெற்றுள்ளது. அதற்காக மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் மிச்சேல் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். நல்லிணக்கம், பொறுப்புக்குரல் மற்றும் மனித உரிமைகளை பேணலில் இலங்கை முன்னேற்றம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கின்ற போதிலும் நிறுவன மறுசீரமைப்பு மற்றும் தண்டனை வழங்கல் செயற்பாட்டில் மிகவும் குறைபாட்டினால் மனித உரிமைகள் மீளவும் மீறப்படுவதற்கு இடம் உள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் இசாக் ரஹ்மானிடம் கப்பம் பெற முயன்ற பொது சேவை அமைப்பின் தலைவர் எனப்படும் ரிசாம் மரூஸ் கைது செய்யப்பட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் இசாக் ரஹ்மான் சம்பந்தமாக அல்லது அவருக்கு எதிராக சேறு பூசும் வகையில் சமூக வலைத்தளத்தில் பரவும் வீடியோ ஒன்றை நீக்குவதற்கு குறிப்பிட்ட சந்தேக நபரான ரிசாம் மரோஸ் பாராளுமன்ற உறுப்பினரிடமிருந்து 1 கோடி ரூபாய் கப்பம் கேட்டுள்ளார். அதன் ஒரு பகுதி 500,000 பெற்றுக்கொள்வதற்கு அவர் முயற்சித்த போது அனுராதபுர பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பொத்துவில் நீதவான் நீதிமன்ற பதிவாளராக நிம்சாத் அலி. திருகோணமலையின் நீதவான் நீதிமன்றத்தின் பதிவாளராக கடமையேற்றார் நிம்சாத் அலி. பொத்துவில் நீதிமன்ற பதிவாளராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இளைஞர் பாராளுமன்றம் பொத்துவில் பிரதேசத்தில் அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் 1740, பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 3200. 4:30 வாக்களிப்பு நிறைவடைந்துள்ளது. சற்று நேரத்தில் உத்தியபூர்வ முடிவுகளை எதிர்பார்க்கலாம். ராஜபக்சர்கள் அமெரிக்க குடியுரிமையை கைவிடுவார்களா? ஏவிபி கேள்வி. இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சுவேந்திர சில்வாவுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் பயணத்தடையே ராஜபக்சர்கள் உண்மையில் எதிர்பார்ப்பவர்களாக இருந்தால் தங்கள் குடும்பத்தினரின் அமெரிக்க குடியுரிமையை கைவிட முடியுமா என்று ஏவிபி பொதுச் செயலாளர் சில்வா கேள்வி எழுப்பியிருக்கின்றார். முல்லைத்தீவில் சிகிச்சைக்கு சென்ற பெண்ணிடம் வைத்தியர் முறை தவறியதாக குற்றச்சாட்டு விசாரணை ஆரம்பம். முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் பணியாற்றும் மருத்துவர் சிகிச்சைக்கு சென்ற பெண்ணிடம் முறை தவறி நடக்க முயன்ற குற்றச்சாட்டு தொடர்பில் வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் முள்ளியவளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் உத்தியோகத்தரிடமிருந்து இசி கேஷ் சூடாக பணம் பறித்த கும்பல். யாழ் மாவட்டத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரிடமிருந்து இசி கேஷ் சூடாக 25,000 ரூபாயை கும்பல் ஒன்று மோசடி செய்துள்ளது. கோதபாய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தால் முஸ்லிம்களுக்கு பிரச்சினை வரும் என்று பொய் சொன்னவர்கள் இன்று வாயெடுத்து போயிருக்கின்றனர். ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சஃப்ரி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்னா தமிழ் டிவியினூடாக. இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நன்றி, வணக்கம்.